பேருந்து நிலையங்களில் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பதாக வந்த தகவலை அடுத்து சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் காலாவதியான குளிர்பானங்கள் மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து கடலூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளில் காலாவதியான தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவற்றை அளித்தனர். மேலும் உணவு சுகாதாரம் குறித்து கடை உரிமையாளர்களிடம் உணவு பாதுகாப்பு அதிகாரி ராஜா அறிவுறுத்தினார்.